சமையலறை டீம் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது உளுந்து ரவா இட்லி. ரவா இட்லி ரவா தனியா போட்டு செய்யறதில்ல, நாங்கள் வந்து உளுந்து சேர்த்து தான் செய்யறோம். நாங்கள் அதுவும் உளுந்து அதிகமா சேர்த்து ரவா இட்லி செய்வோம், அவ்வளவு நல்லா இருக்கும். வாங்கோ உளுந்து ரவா இட்லி அப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். உளுந்து வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கிறேன், ரவா 1/2 கிலோ எடுத்திருக்கிறேன். 1/2 கிலோக்கு 1/2 கிலோ ரவா. நீங்க கப்ல அளவு எடுத்தா 1 கப் உளுந்தண்டா 2 கப் ரவா எடுக்கணும். சோறு வந்து ஒரு 2 பிடி அல்லாடி 3 பிடி எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன், உப்புத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ நாங்கள் இந்த உளுந்த 2-3 தரம் நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு 2-3 மணி நேரம் ஊற வச்சிடுவோம். இந்த ரவை இப்போ நாங்கள் வந்து அவிச்செடுக்க போகிறோம். நான் வந்து புட்டுப்பானையில் தான் அவிக்க போகிறேன். உங்கள்கிட்ட புட்டுப்பானை இல்லைன்னா நீங்கள் இட்லி சட்டியில் துணி போட்டு அவிச்சு கொள்ளலாம். ரவை நல்லா அவிய வேணும், ஓடி விட்டுடுவோம். இப்போ ரவை அவிஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் நல்லா ரவையை அவிச்செடுக்க வேணும். இப்போ இதை நாங்கள் ஆற விட்டுடுவோம், நல்லா ஆற வேணும். இப்போ உளுந்து வந்து ஊறிட்டது. நாங்கள் இதை இப்போ மிக்சியில் தான் இன்றைக்கு அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் வேணுமென்றாலும் அரைச்சி கொள்ளலாம். இந்த சோறையும் சேர்த்து அரைச்செடுத்துடுவோம். அரைச்சாச்சுது. இப்போ ரவை நல்லா ஆறிட்டுது. இந்த ரவைக்குள்ளேயே ஊற்றி நல்லா குழச்சி வைக்க போகிறோம். இப்போ உப்புத்தூள் நாங்கள் சேர்க்கிறேல, விடியத்தான் நான் சுட போகிறேன். பயிரவு குழச்சி வைக்கிறேன், விடியத்தான் விடிய கரைக்கேக்கில் நாங்கள் உப்பு சேர்க்கலாம். நல்லா கரைச்சி போட்டு மூடி வச்சிடுவோம். இப்போ பாருங்க எப்படி இருக்குதுண்டு, பொங்கி வந்திருக்குது. இப்போ உப்புத்தூள் சேர்த்துடுவோம். இதுக்கு நாங்கள் தாளித்து போடுவோம். சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்து போடையக்கில்ல, அந்த சின்ன வெங்காயம் கடிவடையக்கில்ல, இந்த இட்லி நல்ல சுவையாக இருக்கும். விரும்பினா நீங்கள் கேரட் பீன்ஸ் இதுவெல்லாம் சேர்த்து கொள்ளலாம். நான் தாளித்து தான் போடுறோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துடுவோம். கொஞ்சம் இறுக்கமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி விட்டு நாங்கள் இதை மாவை கரைச்செடுத்துடுவோம். இப்போ தாளிச்சிடுவோம். கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், செத்தல் மிளகாய், கறிவேப்பிலை இவ்வளோ தான் தாளிக்கிறதுக்கு போடுறது. பாருங்கோ இப்படி நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை வட்டம் வட்டமாக வெட்டி தான் போடணும், அப்போ தான் கடிவடைக்கில் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுடுவோம் மாவை. இப்போ நான் தட்டுக்கு எண்ணெய் தடவி வச்சிருக்கிறேன். நீங்கள் துணி போட்டு அவிக்கிறதா இருந்தால் எண்ணெய் தடவை தேவையில்லை. நான் வெறும் தட்டில் எண்ணெய் தடவி போட்டு அப்படித்தான் வாக்குறேன். நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் பூசியிருக்கிறேன். தண்ணி சூடாகிட்டது, நாங்கள் வச்சிடுவோம். மூடி விட்டுடுவோம். நல்லா ஆவியட்டும். பாருங்க அப்படி பொங்கி நல்லா ஆவிஞ்சு வந்துட்டது. இறக்கி விடுவோம். இறக்கிட்டு இந்த தட்டிலேருந்து நீங்கள் உடனே இட்லி எடுக்கக்கூடாது. வெறும் தட்டில் ஊற்றின வழியாக ஒரு 3-5 நிமிஷம் விட்டுட்டு தான் எடுக்கணும். உடனே எடுத்தீங்களா ஒட்டி கொண்டிருக்கும். பாருங்க இப்படி வருதுண்டு, நல்லா புசு புசண்டு இருக்குது.
நீங்கள் உளுந்து சேர்த்து இப்படி ரவா இட்லி செய்யுங்க. அதிக உளுந்து சேர்க்கிறனாடி சத்து அதிகம் இருக்கும். நான் இந்த இட்லிக்கு முக்கூட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன். இந்த சாம்பார் நான் எப்படி செய்கிறேன்னு தொடர்ந்து வர்ற அடுத்த பதிவில் போடுறேன். இது சாம்பார் வச்சா உடனே எங்கள் விட்ட காலியாகிடும், அவ்வளவு சூப்பராக இருக்கும். இது வந்து வடைக்கறி, இந்தியன் வடைக்கறி வச்சுருக்கிறேன். இந்த கடைக்குட்டிக்கு வடைக்கறியும் இட்லியும் வந்தால் அவ்வளவு விருப்பம். பச்சை மிளகாய் சட்னி அரைச்சிருக்கிறேன். இனிமே நீங்கள் ரவா இட்லி செய்கிறேன்னா இப்படி அதிக உளுந்து சேர்த்து செய்து பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ எப்படி இருக்கன்னு உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன். எப்படி இருக்குதுன்னு அஞ்சு போல இருக்குதுன்னு தாளிச்சு போட்ட வெங்காயம் இதெல்லாம் கடிவடிக்கல, அவ்வளவு சூப்பராக இருக்கு. எப்படி இருந்தேன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. பழமையை போற்றுவோம், பாசத்துடன் பரிமாறுவோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இத மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க வல்வை கவிதா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.